ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளான சுடிதார் டாப் வந்து எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு டாப்போட ஃபுல் லென்த் இருக்குன்னா அது கூட 1 இன்ச் வந்து நம்ம கூட்டணும். மேலே 1/2 இன்ச், கீழே வந்து 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக போகும். அதேமாதிரி மார்பு சுற்றளவு எடுத்துட்டு அதை வந்து 4 வகுத்து அது கூட 1 இன்ச் வந்து ரூசிங்காக சேர்த்துக்கலாம். பஸ்ட் மெஷர்மெண்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து முதுகுடைய அகலம் அதை 4 டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் சேர்க்கணும். இடுப்பினுடைய சுற்றளவு அதை 4 வகுத்து 1 இன்ச் சேர்க்கணும். வாட்டத்தில் கீழே அடியில் வரும்போது இப்போ 4 டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச் இல்லைன்னா இந்த மாதிரி 1.25 இன்ச் வந்து கண்டிப்பாக சேர்க்கும்போது டாப் வந்து நல்லாயிருக்கும். இதை பற்றி தெளிவாக கட் பண்ணும்போது பார்க்கலாம். ஷோல்டர் அதை வந்து 2 டிவைட் பண்ணணும். ஆம்போல் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மார்பு சுற்றளவாக 6 டிவைட் பண்ணி அது கூட 1/2 இன்ச் வந்து சேர்க்கணும். வெஸ்ட்டு லென்த்து 14 இன்ச்லேருந்து 15 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே இடுப்பினுடைய நீளம் 20 இன்ச்லேருந்து 22 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். சைடில் நான் வந்து ஃபுல் லென்த்து மார்பு சுற்றளவு எல்லாத்தையுமே நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இது கூட எவ்வளோ அளவு நம்ம சேர்க்கணும்னு துணியை கட் பண்ணும்போது தெளிவாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி 36 இன்ச் நீளமில் டாப் ஒன்று கட் பண்ண போகிறேன். 39 இன்ச் வந்து 1 மீட்டர், 36 ப்ளஸ் அது கூட 2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்ப்போம், 38 இன்ச் வரும். 2 மீட்டர் கிளாத் வந்து போதுமானது. 2 மீட்டர் கிளாத்தை இந்த மாதிரி நல்ல பக்கம் உள் பக்கம் வர மாதிரி திருப்பிட்டு இந்த 2 கரை பக்கமும் நேராக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு திரும்ப அதை வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4 மடிப்பு வர மாதிரி மடிச்சிடலாம். கரை பக்கம் இருக்கிறது வந்து நேர்நூல் பக்கம், இந்த மாதிரி நேராக வர்ற மாதிரி மடிச்சுக்கலாம். அடுத்து எந்த அகலத்துக்கு மடிக்கணும்னா இடுப்பினுடைய சுற்றளவு அது கூட 3 இன்ச் சேர்த்து நம்ம வந்து மடிச்சிடலாம். இடுப்பினுடைய சுற்றளவு அது கூட 3 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் மார்க்கிங் தெளிவாக தெரியுறதுக்காக லைன் போட்டு விடுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணது வச்சு கரெக்டாக நம்ம வந்து மடிச்சிடலாம். மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக துணியை பிடிச்சி இந்த மாதிரி வர்ற மாதிரி 4 மடித்து போட்டுடலாம். மடிப்பு பாகம் வந்து ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஓப்பன் பகுதி இருக்கும். நம்ம பக்கத்தில் மடிப்பு பாகம் இருக்குது. நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக வர்ற மாதிரி துணியை நம்ம மடித்து போட்டுடலாம். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டாச்சு. கீழ்ப்பகுதியில் மடிப்பாக இருக்குது, மேல் பகுதியில் 4 பகுதி ஓப்பனாக இருக்குது. இப்போ ஓப்பனான பகுதியில் நம்ம துணியை கரெக்டாக இருக்கிறதுக்காக 1/2 இன்ச் அளவு கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ அந்த கோட்டுக்கு கீழே வந்து நம்ம மார்க்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே வந்து நம்ம 2.5 மீட்டர் எடுக்கும்போது துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், கீழே மடிப்பகுதியாக இருக்கும்போது துணி நமக்கு வேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த கோட்டில் கரெக்டாக 1/2 தோள்பட்டை அளவு மார்க் பண்ணிடலாம். நம்முடைய தோள்பட்டை வந்து 14 இன்ச், அதை 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 இன்ச் வரும். அந்த 7 இன்ச்சை ஃபுல்லாக எடுக்காமல் 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணியாச்சு. போட் நெக் எது வைக்கிங்கன்னா 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம், அதில் எந்த மைனஸும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து ஆம்போல் லென்த் வந்து மார்க் பண்ணிடலாம். மார்பு சுற்றளவு நம்முடையது 32 இன்ச், அதை வந்து 6 டிவைட் பண்ணும்போது 5.5 வரும். அது கூட 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். ஆம்போல் லென்த்து 6 இன்ச், அதேமாதிரி ஷோல்டர் விட்டு வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து முதுகுடைய நீளம் வெஸ்ட்டு லென்த் வந்து 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உயரமாக இருக்கவங்களுக்கு 15 இன்ச் வச்சு மார்க் பண்ணணும். 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடலாம். அதேமாதிரி
குழந்தைங்களுக்கு 13 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி முதுகினுடைய நீளம் 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இடுப்பினுடைய நீளம் ஹிப் லென்த் நார்மலாக 21 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பட்டியாலா ஃபேண்ட் அந்த மாதிரி போடுறாங்கன்னா 20 இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். உயரமாக இருக்கிறவங்களுக்கு 22 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 21 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து சுடிதாரோட ஃபுல் லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த்து 36 இன்ச். தையலுக்காக நம்ம 2 இன்ச் வந்து சேர்த்து 38 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ண பின்னாடி நம்ம அடுத்து கால் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். நம்முடைய மார்பு சுற்றளவு வந்து 32 இன்ச். அதுக்கு நானெல்லாம் வகுக்கும்போது நமக்கு 8 இன்ச் வருது. இந்த 8 இன்ச்சு கூட ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பஸ்ட்டு ஜஸ்ட்டு ரெண்டுக்குமே 1 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா 1/2 இன்ச் வந்து சேர்த்தா போதும். அப்போ நல்ல ஃபிட்டிங்காக இருக்கும். நார்மலாக 1 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதாவது மார்பு சுற்றளவு கூட 1 இன்ச் சேர்த்து 9 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றில் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டு விட்டுடலாம். முதுகினுடைய நீளம், அடுத்து இடுப்பினுடைய நீளம், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். அடுத்து வெஸ்ட் நம்முடையது 30 இன்ச். அதை நாளால் வகுக்கும்போது 7.5 இன்ச் வந்து வருது. ஒல்லியானவங்களுக்கு 1/2 இன்ச் சேர்த்தா ஃபிட்டிங்காக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து 1 இன்ச் வந்து சேர்க்கணும். 7.5 இன்ச் அது கூட 1 இன்ச் சேர்த்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 34 இன்ச். அதை நாலால் டிவைட் பண்ணுவது நமக்கு 8 இன்ச் வருது. அது கூட 1 இன்ச் சேர்த்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து பாட்டம் வந்து இடுப்பினுடைய சுற்றளவு அது கூட 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணால் அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியாலா பேண்ட் செமி பட்டியாலா பேண்ட் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணும்போது அழகாக இருக்கும். லெகின்ஸ் எல்லாம் போடணும்னா கண்டிப்பாக இது கூட 2 இன்ச் வந்து சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடணும். 9 இன்ச் நான் இன்றைக்கி இது கூட 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2 இன்ச் வேணால் 2 இன்ச் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். மேலேருந்து நம்ம மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணிவிட்டு வரலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே நம்ம தையலுக்காக எவ்வளோ இடப்படுறோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி 1.5 இன்ச்சை கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பினுடைய சுற்றளவு எங்கே எடுத்தோமோ அது வரைக்கும் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு வரைக்கும் 1.5 இன்ச் மார்ஜின் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இடுப்பு சுற்றளவுக்கு கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் தைக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு மேலே வந்து மார்க் பண்ண வேண்டாம். 1 இன்ச் கீழே பாட்டம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே இருந்து நம்ம இடுப்பு சுற்றளவு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பாட்டம் ஓப்பன் தைக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 1 இன்ச்சை நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போட்டு இணைச்சிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து
ஆம்புகள் கர்வ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பின்பகுதிக்காக 1.5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆம்புகள் லென்த் வந்து 6 இன்ச், அதில் பாதி 3 இன்ச், அந்த 3 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மார்பு சுற்றளவு கரெக்ட் அளவு எங்கே எடுத்தோமோ அங்கே இந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து வரைஞ்சி விடணும். கரெக்டாக மார்பு சுற்றளவு, அடுத்து நம்ம ஆம்ஹோல் லென்த்தில் பாதி எடுத்திருக்கோம், அதிலேருந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம கர்வ் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து முன்பகுதிக்காக 1 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கர்வ் ஷேப் வந்து வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி முன்பகுதி பின்பகுதி ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிடணும். அடுத்து கழுத்தினுடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த டாப்பில் வந்து முன்பகுதியில் பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறேன், அதனால் கழுத்தை வந்து துணியில் கட் பண்ண போகிறதில்லை. கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நார்மலாக 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட முன் கழுத்து வந்து 5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி தைக்க போகிறேன், அதனால் 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பின் கழுத்துக்காக 1 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அகலம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்முடைய மார்க்கிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கழுத்து வரைஞ்சிருந்தீங்கன்னா பின் கழுத்து, அதேமாரி பின்பக்கம் ஆம்புகள் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கழுத்து இதில் கட் பண்ண போகிறதில்ல, மேலே வந்து 1/2 இன்ச் வந்து துணியை கரெக்ட் பண்ணதுக்காக இடம் விட்டுருக்கோம், அதில் எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பின்பக்கம் ஆம்புகோல் வந்து கட் பண்ணணும். பின்பக்கம் ஆம்புகோல்லேருந்து அடுத்து நம்ம மார்க் பண்ணதை கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் உள்ள துணியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண துணியை வந்து திரும்பவும் கரெக்டாக நம்ம வந்து மடித்து போட்டுடலாம். மடித்து போட்டுட்டு முன்பக்கம் கழுத்து முன்பக்கம் ஆம்புகள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம இதில் முன்பக்கம் ஆம்புகள் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப எளிதாக நம்ம வந்து சுடிதார் டாப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மீதி இருக்க துணியில் கை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணியை வந்து நாலாக மடிச்சிக்கலாம். கை வந்து எந்த அளவுக்கு நீளமாக வைக்கமோ அந்த அளவுக்கு நீளம். அடுத்து அகலம் வந்து நம்ம ஆம்புகோல் சுற்றளவு வந்து 6 இன்ச் வச்சோம், 6 இன்ச் கூட 1 3 இன்ச் சேர்த்து 9 இன்ச் வர்ற மாதிரி 4 மடிப்போம் துணியுடைய அகலத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ கையினுடைய உயரம் 12 இன்ச், அது கூட 2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச் வந்து தைக்கிறதுக்காக, கீழே 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு விட்டுடலாம். கையினுடைய அகலம் நம்முடைய ஆம்புகோல் சுற்றளவு வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணோம், அது கூட 3 இன்ச் சேர்த்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாப் வெட்டும்போது மார்ஜின் வந்து 1/2 இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணியிருக்கோம், அதனால் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 8 இன்ச் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருந்து 3 இன்ச் ஹாப் கைட்காக எடுத்துக்கலாம், அதிலேருந்து நம்ம 1/2 இன்ச் வந்து உள்ளே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்ஜின் வந்து ட்ரெஸ்ஸில் நம்ம 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணோம், அந்த 1/2 இன்ச் இங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பாட்டம் அடிக்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அது கூட மார்ஜின் வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இணைச்சி விட்டுடலாம். அடுத்து மேலேருந்து பேப்பர் இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் மார்ஜின், அது வரைக்கும் இந்த மாதிரி கிராஸை வச்சு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுடலாம்.
இப்போ இதனுடைய பாதி வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அதேமாதிரி மேலே ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ண பின்னாடி மேலே இருந்து இந்த மாதிரி வச்சுட்டு கையினுடைய ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் வந்து டச் ஆகிற மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பாதி அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பாதி அளவுலேருந்து கீழே வர்ற மாதிரி 1/2 இன்ச் அளவு கீழே வர்ற மாதிரி இன்னொரு மார்க் பண்ணிடலாம். இது வந்து முன்கை வளைவு கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஃபார்முலா படி கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் வந்து ஒரு நாச்சு கொடுத்துடலாம். அடுத்து மார்ஜின் எங்கே வருதோ அதில் ஒரு நாச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நாச்சஸ் கொடுக்கும்போது தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து துணியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு துணியை விரித்து போட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து கீழே தள்ளி வளைவு வரைஞ்சிருக்கோம். அது வந்து முன்கை ஷேப். இந்த மாதிரி தனியாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு முன்கை தெரியுதுக்காக அதுலேயும் சின்னதாக ஒரு நாச்சஸ் கொடுத்துடலாம். நமக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எளிதாக புரிய வண்ணம் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.